பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களை அடையாளம் காட்டுவதோடு அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் வழங்கும் நியூஸ் செவன் தமிழின் தங்க தாரகை விருது பெறும் விருதாளர்களை தேர்வு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. இலக்கியம், சினிமா, விளையாட்டு, தொழில் என பல்வேறு துறைகளில் தடம் பதித்த பெண்களை கௌரவிக்கும் விதமாக நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சார்பாக ஆண்டுதோறும் தங்க தாரகை விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 ஆண்டுக்கான தங்க தாரகை விருது வழங்கும் விழா விரைவில் நடைபெற உள்ள நிலையில் விருதாளர்களை தேர்வு செய்யும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. இதையொட்டி சென்னையில் தனியார் விடுதியில் நடைபெற்ற விருதாளர் தேர்வு நிகழ்வில் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் நந்தகுமார், ஆடை வடிவமைப்பாளர் சிந்து, டாடா திரைப்பட இயக்குனர் கணேஷ் கே பாபு, அபிராமி மகேந்திரன், அனுஜ் ஸ்டைல்ஸ் உரிமையாளர் அரவிந்த், ஊடகவியலாளர் இந்துஜா ரகுநாதன், எழுத்தாளர் வெண்ணிலா ஆகியோர் கலந்து கொண்டனர். நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் மேலாண் இயக்குனர் சுப்பிரமணியன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருது தேர்வர்களை வரவேற்றதோடு தங்க தாரகை விருது வழங்கப்படுவதற்கான நோக்கம் குறித்தும் விளக்கமாக பேசினார். ஹார்ட்லி ஏன்னா சம்டைம்ஸ் அஃப்கோர்ஸ் அது இட்ஸ் ஜெண்டர் பயஸ் இல்லாமல் கொடுக்குற அவார்டு தான், பட் ஸ்டில் உமனுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஏன் அவார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிரிட்டிசிசம். ஸோ அதிலிருந்து பிடிச்ச நோட்டு தான், எஸ் டெஃபினட்டாக இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்தது தான். ஜெண்டர் பயஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக படித்த சமூகங்களில் மறையுது, வளர்ந்த நாடுகளில் இன்னும் நிறைய ப்ரோ அக்ரெசிவ் பாலிசிஸ் இருக்குது. இன்னும் நம்ம நாடுகளில் ஐம் ஷுவர் பொலிட்டீஷியன்ஸ் ஐம் ஷுவர் பாலிசிஸ் வில் கம் அப் மோர் அண்ட் லிட்ரஸி கூடும்போதும் சமூகங்கள் என்ன மெர்ஜ் ஆகும் போதும் பார்டர்ஸ் வந்து மறையும் போதும் இந்த மாதிரி ஐ எம் ஷுவர் மோர் திங்ஸ் வில் சேஞ்ச். பட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சா, அவங்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கிடச்சிருச்சா அப்படின்னா இல்லை, நோ, ஸ்டில் அ லாங் வே டு கோ. இன்னும் இப்போ தான் ஐ திங்க் ஆஃப் த பிஹைண்ட் த ஸ்டேஜ் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் சிகிச்சாட்டேன். இன்னும் வில்லேஜ் லெவலில் இவ்வளோ ஹார்ட் கோராக அந்த டிவைட் இருக்குது, அந்த பயஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டெஃபினட்டாக அதோட ஒரு ஸ்டெப் ஜஸ்ட் ஹெல்பிங் ஹேண்டுங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஒரு ஸ்டெப்பாக இந்த அவார்டு இருக்கட்டுமேங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்நிகழ்வில் முதன்மை பொறுப்பாசிரியர் சரவணன் விருது தேர்வர்களை கௌரவித்தார். பொறுப்பாசிரியர் சுகிதா சாரங்கராஜ் தலைமையில் இந்நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. ஒரு கருப்பொருளை ஒரு தீம் கொடுத்துருந்தாங்க, அதையே எங்களோட டேக்லைனாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒரு டிஜிட்டல் எராவில் இருக்கிறோம். அது வந்து என்னன்னா டிஜிட்டல் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. பாலின சமத்துவத்தில் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, அதாவது வந்து இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜியில் பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படின்னு